அனைவருக்கும் வணக்கங்க. சாரிங்க, ரெண்டு நாளாக வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மூன்று ராஜாக்கள், ரொம்ப கொடூரமான ராஜாக்களாக இருந்திருக்கிறாங்க, அவங்கள பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். முதலாவது நம்ம பார்க்குற ராஜா ஆக்சுவலாக விலார்டு டேபேஸ் ஃபோர்த்துன்னு சொல்லுவாங்க. அவர் ருமேனியா, இந்த காலத்தில் இப்போ ருமேனியான்னு கூப்பிட்ற கண்ட்ரி தான் அது. அந்த காலத்தில் அது டிரான்ஸ்பேனியான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த டிரான்ஸ்பேனிய ரீஜனில் இருந்த வல்லாச்சியான்னு ஒரு சின்ன கண்ட்ரியோட கிங் தாங்க இவர். இதில் இவர் எதனால் இந்த மாதிரி இவர் ரொம்ப கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட்லாம் தந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அது சைக்காலஜிக்கலி அந்த கிறிஸ்தவ ஐரோப்பாவிற்கும் அதே மாதிரி முஸ்லீம் எம்பையர், ஒட்டமான் எம்பையர்னு சொல்லுவாங்க இந்த காலத்து டர்க்கிஸ் எம்பையர், அதுக்கும் இடையில் இந்த கண்ட்ரி இருந்ததுனால சிலுவை போர்கள் அடிக்கடி இந்த நிறைய போர்கள் நிகழ்ந்தன. அதே மாதிரி இவருடைய உடன் பிறந்த சகோதரர்களும் சரி அப்பாவையும் சரி போரில் அசாசினேட்லாம் பண்ணிட்டாங்க. அதனாலேயே என்னமோ தெரில சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்டு ரொம்ப விகரசாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவருடைய பீரியடில் ஒரு 80,000 ஆளுங்களை கொன்னதாக சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா குடலை கிழித்து, மலக்குடலை கிழித்து, முகத்தில் வந்து தூக்கில் போடுற மாதிரி, உயிரோடு எரிக்கிற மாதிரி, என்னென்ன கொடூரமான தண்டனை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, 20,000 பேர் அவர் பார்த்திங்கன்னா கழுவேற்றம் செய்து அவர் ஒரு சிட்டியோட அவுட் சைடில் அடையாளமாக வச்சுருந்தாருங்க. இது வந்து வரலாற்றில் நீங்கள் வந்து மிகப்பெரிய கொடூரம்னு சொல்லலாங்க. இந்த ருமேனியன் ராஜா தான் எப்படின்னா, அடுத்தது ஒரு ரஷ்யன் கிங், அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவான் ஃபோர்த்துன் பேர். அவர் இதை விட மகா கொடூரமாக இருந்திருக்கிறாருங்க. அந்த காலகட்டத்தில் இவருக்கு ஹிஸ்டாரிக்கலில் ஒரு இவான் த டெரிபிள்னு கூட ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா இவர் மாஸ்கோ மற்றும் ரஷ்யாவோட கிராண்ட் பிரின்ஸாக இவர் முடிசூட்டி கொண்டவருங்க. இவர் வாழ்ந்த பீரியடும் பார்த்திங்கன்னா 1547 to 1584 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. அதேமாதிரி இவர் ஏன் கொடூரமான ஆட்சியாளர்னு சொல்கிறாங்கன்னா, அவருடைய படைகள்லாம் அவர் பிடிக்காத யார் இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் உடனே எந்தவித ட்ரையலும் இல்லாமல் கொண்டுடுவார். அதே மாதிரி அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அனுப்பின படைகள் போய் எல்லா இடங்கள்லேயும் கொள்ளைகள், காரணமே இல்லாமல் எல்லா மக்களையெல்லாம் துன்புறுத்துறது, இந்த மாதிரி இது பகைவர்களை மட்டும் பாதிக்கலைங்க, இது பொதுமக்களையும் பாதிச்சிருக்குங்க. ரொம்ப நிறைய யாராவது ஒத்துழைக்காத குடும்பத்தார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹெட் ஆஃப் த ஃபேமிலியை தலையை வெட்டி அவங்க வீட்டு வாசலில் போடுவாங்க. இந்த மாதிரி அவர் தனிப்பட்ட முறையில் அவர் கொன்னதே ஒரு 4,500 பேருக்கும் மேலே இருக்கும்னு சொல்லி ஹிஸ்ட்ரி சொல்லுதுங்க. இது மாதிரி ஒரு இவரும் ஒரு மிகப்பெரிய கொடூரமான மனிதர்ன்றத, ராஜான்றத கண்டிப்பாக மறக்க முடியாதுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு எஜிப்சியன் கிங்கு. இவர் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி பீரியடு, 3500 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்கிறாங்க. இவருடைய மம்மி பார்த்திங்கன்னா அதையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு இவர் ஒரு எப்படிப்பட்டவர்னா ஒரு வித்தியாசமானவர். இவர் கொஞ்சம் சுயநலக்காரர்னு சொல்லுவாங்க. இவரை ஒரு டிக்டேட்டராக சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணார்னா, இவர் தன்னைத்தானே கடவுளுடைய அவதாரமாக சொல்லிட்டு அவரை தான் வணங்கணும், வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய மியூசியத்தில் இப்போ மம்மி, இந்த அவருடைய பாடி அந்த மம்மின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒரு பாக்ஸில். அது உள்ளுக்குள்ளே இருக்கிறது அவருடைய பாடிங்க. ஆக்சுவலாக 3500 இயர்ஸ் ஓல்டு, பட் இன்னமும் அது ஒரு ஷேப்லேயே இருக்குது. இதில் ஒரு பெரிய சில ஆச்சரியமான விஷயங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாடியோட வெயிட் தானாகவே அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அவருடைய ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா, ஒரு 10 இயர்ஸ் நைல் ரிவரோட சாபத்தை பெற்று கண்ணு தெரியாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஒரு அவருக்கு ஒரு சாபத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிது. யார் அதாவது கற்பு கரசியா, அதாவது ஹஸ்பண்டுக்கு ரிலேபிளாக இருக்கிற லேடியோட யூரினை வந்து முகத்தில் கழுவுனா தான் அந்த கண் பார்வை வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு வித்தியாசமான கதை, பட் இருந்தாலும் ஹிஸ்டரி சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு அதை மாதிரி ஒரு லேடியை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு கண் பார்வை பெற்றான்னு சொல்கிறாங்க. இவர் இறந்த பிறகு இவர் செய்த பாவங்கள்னால ஃபயரும் சரி அவருடைய இந்த பரியல் லேண்டும் சரி அவர் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையும் இருக்குங்க. அதனாலேயே என்னமோ அவருடைய உடம்பு வந்து ஒரு சீக்ரெட்டாக ஒரு ஈஜிப்ட் பிரமிட்டில் வந்து அதுங்க வந்து இது பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. இதுதான் இவருடைய கதை. ஆக்சுவலாக இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்க்குறது கூட அவங்க ஜஸ்ட்டு இந்த இமேஜின் பண்ணி அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
இந்த மூன்று இந்த ரெண்டு ராஜாக்கள் பார்த்திங்கன்னா ஒரு 14th century சிக்ஸ்டீன்த் செஞ்சுரிக்குள்ளே கொடுமையான ஆட்சியாளர்களாக இருந்திருக்காங்க. அந்த பீரியட்லாம் மக்கள் ரொம்ப அவதிக்கு ஆளாயிருக்காங்கன்னு எனக்கு என்னமோ தோணுதுங்க. இது இந்த வீடியோ பதிவை ரெடி பண்ணும்போதே எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது மக்களை நினச்சி. ஓகேங்க, இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன்.